guys, in the last lecture we have been discussed about hysteresis losses, right? So transformer next we have face one loss, eddy current loss, right? Let us see how eddy current loss is being induced in case of transformer. Actually, the hysteresis loss அப்படிங்கிறது யாராவது வந்தது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள நம்ம இன்ஜெக்ட் பண்ற ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் தான் வந்து ஹிஸ்டெரிசிஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருந்தது. கரெக்டா? டியூ டு மேக்னடைசிங் அண்ட் டீ மேக்னடைசிங் எஃபெக்ட் ஆஃப் கோர் தேர் மிஸ் சம் எனர்ஜி லாஸ்ட். தட் இஸ் கால்ட் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். சிம்பிளி எடி கரண்ட் லாஸ் அப்படின்னா எப்படி சொன்னோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள நம்ம சப்ளை கொடுத்த உடனே உள்ள வந்து என்ன ஆகும்னா ஃபிளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஃபிளக்ஸ் வந்து என்ன ஆகுது? இட் இஸ் கீப் ஆன் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரைட்? சோ தேர் இஸ் எ சேஞ்சஸ் இன் தி ஃபிளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரைட்? அப்ப ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து டைம் பொறுத்து வேரியேட்டே இருக்கிறதால இட் காசஸ், இதனால என்ன ஆகும்? EMF will be induced in the transformer. இந்த இன்டியூஸ் ஆகிற EMF என்ன பண்ணும் அப்படின்னா இட் will be responsible, right? It will produce some eddy current in your core, right? இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டியூஸ் ஆகிற EMF that is called electromagnetic force. This electromagnetic force will drive some current unnecessarily inside of the core. நமக்கு என்ன தேவை? நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில இருந்து செகண்டரி பார்ட்டுக்கு ஃப்ளக்ஸ் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ரைட்? ஆனா இங்க என்ன இருக்கு பாருங்க, டியூ டு திஸ் இன்டியூஸ்ட் EMF there will be eddy current, right? The eddy current என்ன ஆயிடும் அப்படினா it started circulating inside the core, that is called in the eddy current ல வர லாஸ் தான் eddy current loss, right? Now this is the resistance offered by the core of the transformer, right? So நம்ம கோர்ல இருந்து நமக்கு கிடைக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படினா there will be I square R loss due to this eddy current, that is called eddy current loss. But the thing is, practically வந்து இந்த eddy current loss வந்து இதுக்கு eddy current ஏ resistance ஏ வச்சு calculate பண்றது வந்து it is too difficult, right? So instead of going in this way, we are using a standard formula to calculate the value of eddy current loss in the transformer. Like hysteresis loss ல நாம என்ன பார்த்தோம், we can calculate the hysteresis losses with the help of hysteresis curve. Hysteresis loop ஓட ஏரியாவ frequency ஆல multiply பண்ணோம் அப்படினா we can obtain what? Hysteresis loss. But practically நாம என்ன பார்த்தோம், we have been using some standard equation to obtain the value of hysteresis loss. அதே தான் இங்க நாம பண்ண போறோம், right? So this is the general formula to obtain the value of eddy current losses. Fine. Next up, the eddy current loss வந்து எதுல வந்து அதிகமா இருக்கும்? இது நாம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து நம்ம லேமினேஷன் அப்படிங்கற ஒரு பார்ட் வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். Now tell me, what is the purpose of lamination? டிரான்ஸ்ஃபார்மர்ல லேமினேஷன் இல்லாம நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணோம் அப்படினா சிம்பிளி இட் ஹஸ் எ சாலிட் ஐரன் பீஸ். ஒரு சாலிட் ஐரன்ல நீங்க அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல கோர் வந்து நம்ம வச்சிட்டு வைண்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படினா அங்கே நாம எப்படி எட்டி கரண்ட் எப்படி இருக்கும் அப்படினா தி லெந்த் ஆஃப் தி எட்டி கரண்ட் இஸ் வெரி வெரி ஹை. அப்ப லாஸஸ் எப்படி இருக்கும்? தட் இஸ் வெரி வெரி ஹை. அப்ப நான் என்ன பண்ணா ஐம் ட்ரைங் டு ரிடூஸ் தி எட்டி கரண்ட் லாஸ் பை லேமினேட்டிங் தி டிரான்ஸ்ஃபார்மர். அப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்னெட்டிக் பீஸ் இந்த சாலிட் ஐரன் பீஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நடுவுல நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஐம் லேமினேட்டிங். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, we can use china clay, impregnated papers, varnish பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படினா we can keep some insulating materials inside, that is in between the wall stacks, that is in between the material or iron piece. அப்ப இந்த இன்சுலேஷனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சீர ஒரு மெட்டீரியல் வந்து இன்சுலேஷன் ஆயிருக்கு அப்படின்னா இன்சுலேஷன் கரண்ட் போகாது. அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து வர கரண்ட் வந்து இந்த பக்கம் போக ட்ரை பண்ணும்போது கரண்ட் will become zero. Why sir? There I have a dielectric material. Dielectric material என்ன பண்ணும் அப்படின்னா it offers very 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 high amount of resistance. I can say ideally it is infinity. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் இந்த வழியா போகாது வந்து 0 ஆம்பியர் ஆகும். சோ அப்ப கரண்ட் வந்து started flowing in this simple loop. Small loop, right? Now see the difference. இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது here my length of the eddy current is very very small, right? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா obviously if eddy current will decrease, eddy current loss also will decrease. So by laminating the core I can reduce the eddy current loss. Yes or no? That things we saw already. Next up, so this is the general formula to obtain the eddy current loss, whereas Ke denotes the eddy current constant, whereas Bmax, that is the maximum flux density unit, is Weber per meter square. We all know maximum flux density is directly proportional to B by F. Very very important, don't try to keep it in your mind. Next up, F is nothing but what? Frequency of the magnetic reversal per second. Next up, T denotes the material thickness, right? நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியலோட திக்னஸ் இது, that is in meter usually, right? So this is the general formula. But நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் திக்னஸ் will become constant, right? Next up, eddy current constant also become constant. அப்ப variable quantity அப்படிங்கிறது B max and F தான், right? So let me take the eddy current outside. Suppose if in the eddy current loss V by F constant ஆ இருந்தது அப்படினா eddy current loss யார பொறுத்து வேரி ஆகும்? That is the question mark. When V by F become constant, take these two terms outside, replace B max by V by F. அப்ப இங்க என்ன வரும், நியூமரேட்டர் வர கான்ஸ்டன்ட் அப்படினா அது நம்ம டைரக்டா ப்ரொபோஷனாலிட்டி ஆட் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும், எட்டி கரண்ட் லாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V by F ஸ்கொயர் இன்டு F ஸ்கொயர். சின்ஸ் V by F இஸ் கான்ஸ்டன்ட், அப்ப இந்த டம் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு அப்படினா எட்டி கரண்ட் லாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. டோன்ட் ஃபர்கெட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் V by F இஸ் நாட் கான்ஸ்டன்ட் பட் V இஸ் கான்ஸ்டன்ட்,
voltage motor constant ஆகுற என்ன வரும் இதே ஃபார்முலா திரும்ப எடுத்தாலே v square become constant right v square constant ஆயிடுச்சுனா f square getting cancelled out since v is constant so eddy current also constant so what is the conclusion in our transformer but transformerல voltage வந்து நான் fix பண்ணிட்டேன் voltage வந்து நான் constant-ஆ fix பண்ணிட்டேன் frequency மட்டும் நான் vary பண்ணிட்டே இருக்கேன் அப்படினா the question is frequency வந்து first 50 hertz இருக்கு அப்ப eddy current loss வந்து 500 watts now the frequency will be raised to 100 hertz now what is the new eddy current loss அப்படினா there is no changes in the eddy current loss because voltage on fixed register na frequency cancel appa enna adu okay eddy current independent of the frequency it will be remains constant so keep remember that is in the observation la keliya theriya mind la vechukonga illa vera edachi doubts irundha appo you can ask in the comment section so this is all about eddy current loss clear in the next lecture we will see total core loss actually core la nama total la ethana loss vechukom we have two losses one is called eddy current loss another one is called hysteresis loss I said these two losses are called constants loss ஏ ட்ரான்ஸ்ஃபார்மர்ல நீங்க லோட கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த லாசஸ் வந்து எப்பயுமே ட்ரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கும் ரைட் சோ தீஸ் லாசஸ் ஆர் ஆல்வேஸ் கால்ட் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிக்ஸட் லாசஸ் ரைட் சோ திஸ் இஸ் ஆல் அபௌட் எடி கரண்ட் லாஸ் அண்ட் ஹிஸ்டெரெசிஸ் லாஸ் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இன் தி கமெண்ட் செக்ஷன் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ ஆல்